அனைவருக்கும் வணக்கம் எழுபிய அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சக லக்னம் இந்த வருடம் பெண்களுக்கு எப்படி இருக்குது இந்த விருச்சக லக்ன பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப மனசை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கணுங்க நிறைய பக்கத்தில் இருந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு மிஞ்சி யாரும் பண்ண முடியாதுங்கிற நல்ல பெயரும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்களை இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இதுவரையும் கனவு இல்லம் அப்படின்னு இருந்தது உங்களுக்கு ஒரு பழைய வீடாக வாங் கட்டிய வீடாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாயாருன்னுடைய ஆரோக்கியத்தில் கால்வெளி அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து படிக்கக்கூடிய வயசில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்திற்காக தேடுறீங்க பணம் கொஞ்சம் வரமாட்டேங்குது குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் உங்களை எதிர்பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க அப்போ அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் வீட்டிலேருந்து இருந்து நான் ஏதாவது செய்யணும் செய்ய முடியுமான்னா செய்வதற்கான காலம் இந்த நேரத்தில் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வாக்கு அப்படிங்கிற வன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு நீங்கள் நல்ல வார்த்தைகளாக பேசுகிறீங்கன்னா அதுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு வாயினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டானா நிச்சயமாக உண்டு அப்போ நீங்கள் பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணலாம் ஜோதிடம் கூட உங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதுவும் விருச்சக லக்னம் ஜோதிடம் படிக்கிறதே உங்களுக்கு பரிகாரம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு படிக்கிறதுனால ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகளையாவது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க அந்த அதை அவங்க அதே மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஜெயிச்சிடுவாங்க நீங்கள் ஆரம்பித்த இடத்துல நிற்பீங்க அந்த மாதிரியான ஒரு சங்கடங்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மன வாழ்க்கை நல்ல பையன் திருமண வாழ்க்கைக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல உங்களை விட நல்ல அம்சமான தோற்றத்திற்கு கொஞ்சம் இளமையாக தோற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைவார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய தந்தையினால சில நன்மைகளையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்பாஸ்தானத்தினுடைய தன்மைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு இந்த காலகட்டங்களில் அதே சமயம் டாக்குமெண்ட் ஷைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களால் கையெழுத்திடும்போது மட்டும் அதில் கொஞ்சம் கூடுதல் அந்த வாசங்களை ஒரு தடவை இரண்டு தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க அதில் ஏதாவது உங்களுக்கு பின்னாடி வற்புறுத்துகிற மாதிரியான ஒரு இக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை படித்து தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் எந்தளவுக்கு இந்த நேரம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் என்ன பண்ணணும் வழிபாடுகள் பண்ணும்போது சனிக்கிழமையன்று வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்னங்க அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட நினைக்க வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு சா நன்மைகளையும் உண்டாக்குவார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஒரு மந்தம் சோர்வு அசால்ட்டு அசதி அப்படிங்கிற ஒரு சிக்கல்களை மட்டும் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த காலகட்டங்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரமாக மாற்றுவதற்கும் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கு நீங்கள் யாரை பலமாக பிடிக்கணும்னு தெரியுமா ஏன்னா மனக்குழப்பம் தைரியம் குறைவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் காளியம்மனை வழிபாடு பண்ணணும் அதுவும் அம்மனே வழிபாடு பண்ணுறீங்க பத்ரகாளியம்மன் அல்லது வனபத்ரகாளியம்மன் எங்கே இருக்காங்களோ உங்கள் ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நீங்கள் சென்று வழிபடுங்க இல்லை வனபத்திரக்காளியும் இல்லை பத்திரகாளியும் இல்லை யாரை வழிபடலாம் அப்படின்னா இந்த காளிங்கிற நாமத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை வக்ரகாளியாக இருக்கட்டும் காளிகாம்பாலாக இருக்கட்டும் கருமாரியம்மனாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெயர் உள்ள உள்ள திருநாமங்களை உடைய தேவதைகளை நீங்கள் கும்பிட்றீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் கண் பார்வையை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் வழிகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மனசு குழப்பமாக இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பங்களை நீக்குவதற்கு ஒரு கைப்பிடி மருதாணி இலையை நீங்கள் படுக்க போகிற தலைக்கு அடியில் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்